வெண்மதி, கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் பொருளாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு கட்சியிலிருந்த ஓபிஎஸ் நீக்கப்பட்டிருக்கார், இதை எப்படி பார்க்குறீங்க? அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் என் மாலை வணக்கம். நீக்கப்பட்டிருக்காங்கிறது நாங்கள் தொண்டர்களும் சரி கட்சிக்காரர்களும் சரி அந்த ஃபஸ்ட்டு அவங்க கொண்டு வந்த அந்த சிஸ்டத்தை நாங்கள் ஏற்றுக்கலை. இதில் பின்ன யாரை நீக்கினான்னு, ஏன்னா அம்மா பொதுச் செயலாளர் ஆகி அந்த ஸ்டாண்ட்லேயே தான் நாங்கள் நின்றுக்கிட்டு இருக்கோம். அம்மா இங்கே இல்லாதனால இவங்களாக ஒரு சிஸ்டத்தை க்ரியேட் பண்ணி அந்த சிஸ்டம் படி அவங்க போய்கிட்டு இருந்தாங்க. அதில் அவங்க தான் ரொம்ப வலுவாக இருக்காங்க அப்படி இரட்டை குல துப்பாக்கின்லாம் சொல்லி கடைசியில் இன்றைக்கி நான் உலகமே பார்த்துட்டு அவங்க என்னெல்லாம் பண்ணாங்கங்கிறது. இது ரொம்ப வருத்தமான விஷயம். எப்படின்னா ஆல்ரெடி வந்து இது ஒரு ரெண்டு அணியாக தான் இருக்குது இன்றைக்கி அதிமுக. எப்படின்னா வந்து நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லி பொதுக்குழு உறுப்பினர்னு சொல்லிட்டாலும் சரி நிர்வாகிகள் மொத்தமாக இருந்து அவங்க ஒரு அணி, அதாவது எடப்பாடி அணிங்க மாதிரியும், கட்சியோட அதிமுக தொண்டர்களின் அணியாக அந்த அணிக்கு தலைமை ஏற்று கட்சியோட பொதுச் செயலாளர், தொண்டர்களின் பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னமாக இருக்காங்க. ஸோ இது ஒரு ஒரு ஏற்கனவே ஒரு ரெண்டு அணியாக தான் இங்கே ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கு. பாஸ்ட் இப்போ ஒரு அம்மா வந்ததுலேருந்து இப்படி தான் இந்த ஃபங்க்ஷன் போய்கிட்டு இருக்கு. இதில் இப்போ இன் அடிஷன் இப்போ ஒரு மூணாவது ஒரு பர்சன், ஏன்னா அவருக்கு வந்து எடப்பாடி அண்ணனை பொறுத்த வரைக்குமே அவருடைய பேசிக் நேச்சரே இப்போ துரோகமோன்னு தான் எல்லாருக்கும் தோணுது. அவருக்கு கண்டினியூஸாக துரோகம் பண்ணிக்கிட்டே இருப்பார். அதில் வந்து இப்போ லாஸ்ட்டாக யார் வந்தால் தன்னுடைய முதலமைச்சர் பதவியை தக்க வச்சுக்கிட முடியுமோ அவரை கொண்டு வச்சுக்கிட்டு அம்மாவுக்கு துரோகம் பண்ணி அவரை வச்சு அந்த ஷோவை ரன் பண்ணி முடிச்சுட்டு இப்போ அவர் முதலமைச்சர் இல்லை, அதனால் இப்போ அவர் தேவையில்லை, அதனால் நீங்கள் எனக்கு வேண்டாம் நானே இருந்துக்கிடுதேன். ஏன்னா அடுத்தது அவருக்கு ஒரு பயம், அடுத்த தடவை முதலமைச்சராதுக்கு இவர் செக் வச்சுருவாரோ அப்படிங்கிற பயத்தில் இன்றைக்கி வந்து அவரையும் வேண்டான்னு சொல்லி நான் பொதுக்குழு உறுப்பினர்லாம் என் கூட இருக்காங்க, அதனால் நான் தான் வந்து கட்சி அப்படின்னு செஞ்சிட்டார். இப்போ இதில் வேடிக்கையாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, தப்பா நினச்சிக்கிட்டா இங்கே கிண்டலாக சொல்கிறேன்னு ஊரில் இப்போ சொல்லது தான் சொல்கிறேன். அதாவது ஒரு படத்தில் ஒரு காமெடி வரும், வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தில், ஒரு கோடி அப்பு செலவழித்து கல்யாணம் நின்று போச்சு பெண்ணு. எங்கள் அண்ணன் பார்த்தீங்கன்னா பல கோடி செலவழித்து இன்றைக்கி வம்பா போச்சு, அதுதான் சொல்லணும். எல்லோரும் நாங்கள் அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இதை இப்போ இந்த பொதுக்குழுவே செல்லாது, இதில் இதை வச்சு இவர் அவரை நீக்கி என்ன ஆக போகுது, ஒன்றுமே இதில் நடக்க போகிறதில்ல. இதில் வந்து ஆனால் இதில் ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் இருக்குது. நான் இப்படி ஜோக் அடிச்சுட்டு இருக்கேன் நீங்கள் நினைக்காதீங்க, வேதனையில் தான் என்னத்தையா பேசணுமேனு பேசுகிறேன், இப்படிலாம் தப்பாக நினச்சிக்கிடாதீங்க. அதான் நான் அதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், ரொம்ப ரொம்ப ஒரு வேதனையான நிகழ்வுகள் நடந்ததுன்னு சொல்லி. அவங்களுக்கு தான் வந்து அம்மாவே அவங்க மறந்துட்டாங்க. அவங்க வந்து பொதுச் செயலாளர் தங்க தாரகை அந்த 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 அம்மாவை வந்து புரட்சி தலைவி அம்மாவெல்லாம் அவங்க இப்போ நினைக்கவே இல்லை. அவருக்கு வந்து பியோர் தாங்கிற கர்வம், தாங்கிற சுயநலம், தான் பதவியில் இருக்கணும், அதுக்கு வந்து தான் என்ன வேணாம் செய்யலாங்கிறத அவர் இன்னைக்கு நிகழ்த்தினார். இதில் வந்து ரொம்ப வேதனையான விஷயம் வந்து பார்ட்டி ஆஃபீஸர் இன்னைக்கு வந்து பார்ட்டி ஆஃபீஸ் இன்னைக்கு வந்து சீல் ஆகிட்டுங்க. இது வந்து எவ்வளோ வேதனையான விஷயம் தெரியுமா? நாங்கள் கோயிலாக நினைக்கிற கூடிய ஒரு இடம், அந்த இடத்துக்கு போனால் அதை தொட்டு கும்பிட்டுட்டு தான் உள்ளே போவோம். இன்னைக்கு வந்து அதை காலாலெல்லாம் எட்டி மிதிக்காங்க கதவை, அது யார் மிதித்தாலும் சரி காலால் எட்டி மிதிக்காங்க. அதெல்லாம் தாங்க முடியாதுங்க. அது ஒரு ஒரு அந்த கட்சிக்காரனுக்கு தான் தெரியும் அந்த இடம் எவ்வளோ வேல்யூபிள்னு. இன்னைக்கு எங்களுக்கெல்லாம் அங்கே போக முடியல, போக முடியாமல் இருக்கவங்களுக்கு தான் தெரியும் அந்த பார்ட்டி ஆஃபீஸோட அருமை என்னன்னு. அப்படி இருக்கவங்களுக்கு வந்து இவங்க வந்து அங்கே என்ன நடக்கட்டும், ஆனா நான் தான் வந்து பதவியில் இருக்கணும், கட்சி என்கிட்ட இருக்கணும், சுயநலம். இதுல எல்லாரும் யோசிக்கணும். இப்ப எடப்பாடி நினைச்சுட்டு இருக்காரு அவர் ஏதோ பண்ணி அவர் ஏதோ டேக் ஓவர் பண்ண மாதிரி, ஆனா உண்மையில இந்த மொத்த ஷோல 5 பைசா செலவு பண்ணாம எல்லாரையும் வச்சுட்டு ஒரே ஒரு ஆள் ஜெயிச்சுட்டாரு. அதுதான் துணை போச்சா இந்த பதவியில ஒருத்தர் வந்திருக்காரு, முனுசாமி என்ன. எனக்கு தெரிஞ்சு இந்த மொத்த கேம்ல ஒரு ஆளுக்கு பெரிய பெனிஃபிட்னா அவருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். வேற யார் இதுல பெனிஃபிட் அடைஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அதாவது அவருக்கு பின்னால் இன்றைக்கி உட்கார்ந்துட்டு இருக்காங்கல்ல அவங்க எல்லாருமே நாளைக்கு எப்படி மாறுவாங்கன்னு அவருக்கு ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க் இருக்கு. இன்னைக்கு அவர் நினச்சிக்கிட்டு இருக்கலாம் இன்றைக்கி நம்ம எல்லாரையும் நம்ம வந்து கைப்பற்றிட்டோம் நம்ம கிட்டே இருக்காங்கன்னு. நாளைக்கு விடிஞ்ச சீன் மாறுச்சுன்னா அவங்க அவ்வளோ பேரும் வெளியே போயிடுவாங்க. அப்போ இவர் அன்னைக்கு வந்து தனியாக நிற்பார். தனியாக நிற்கும் போது அதனுடைய வலி என்னன்னு அவருக்கு முதல்ல புரிய வரும், தான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோன்னு. நான் இங்கே யாரையும் குத்தி காட்டி பேசலை, இந்த கட்சிக்கு மட்டும் யாராவது துரோகம் பண்ணாங்கன்னா
அவங்க இப்படி அனாதையாக நிற்பாங்க. அது வந்து வரலாறு நான் யாரையும் மென்ஷன் பண்ணி சொல்ல வேண்டாம், அதெல்லாம் நடக்கும். இன்னைக்கு இவர் ஒரு பெரிய துரோகத்தை இன்னைக்கு வந்து எடப்பாடி அண்ணன் பண்ணியிருக்காரு. இந்த கட்சிக்கு வந்து இந்த கட்சி என்ன வேணாலும் ஆகட்டும், நம்ம வந்து ஒரு நம்மளை வாழ வைக்கிற கட்சிங்க. இந்த கட்சி வந்து உங்கள் குடும்பத்தை வாழ வச்சிருக்கு, உங்கள் சொந்த பந்தத்தை வாழ வச்சிருக்கு. நீங்கள் வாழ்க்கையில் கனவுல கூட நினைச்சு பார்க்காத ஒரு பதவி முதலமைச்சர் பதவி. அந்த அம்மா தூக்கி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கொடுத்ததுனால தான் உங்களுக்கு இதை ஒரு ஒரு இப்போ நீங்கள் அந்த வார்த்தையை அவர் சொல்லி உச்சரிக்கவே எனக்கு கஷ்டமாக இருக்குது. அவர் அவர் ஆயிருக்கார ஜென்ரல் செக்ரட்டரி, அவர் தான் அவரை சொல்லிக்கிடணும். அந்த அந்த பதவியெல்லாம் அவருக்கு என்னமோ வந்து நம்ம ஈஸியாக தனக்கு எல்லாமே ஈஸியாக கிடச்சிட்டுங்க மாதிரி ஈஸியாக அடைஞ்சிக்கலாம்னு நினைக்கிறாரு. இப்போ இதை அடைஞ்சதுனால தான் இப்போ இவருக்கு என்ன பெனிஃபிட் ஆகிடப்போகுது, வாட் நெக்ஸ்ட்டு? இப்போ இவ்வளோ நாள் ஒரு பெரிய போராட்டம் பண்ணி இன்னைக்கு ஆயிட்டீங்கன்னே வச்சுக்காங்களேன், உங்கள் வழியிலே நான் பேசுகிறேன், நாளை காலையில் என்ன வித்தியாசம் வந்துட போகுது? இந்த அதிமுக தொண்டனுக்கு நீங்கள் என்ன வித்தியாசத்தை கொண்டு வந்துட போகிறீங்க? இல்லை நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன வித்தியாசத்தை கொண்டு வந்துட போகிறீங்க? ஒரு வித்தியாசம் இங்கே வரப்போகிறது கிடையாது, சரியா? ஆனால் அதிமுக தொண்டை இருக்கான் பாருங்க, இன்னைக்கு அங்கே நடந்த நிகழ்வு இருக்குல்ல, அவன் கொதிச்சு போயிருக்கான். ஒரு ஒரு புரட்சி வெடிச்சதுன்னு வைங்களேன், நீங்கள் யாருமே அங்கே சீனில் இருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமையை வந்து நம்ம எல்லாரும் பார்க்கிறோம். அதாவது பொதுமக்கள் கொந்தளிச்சா என்ன நடக்கும்னு இலங்கையில பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி இங்க வந்து அதிமுக தொண்டர்கள் இருக்காங்கல்ல, உணர்வால் கட்டப்பட்டவர்கள், அவங்க எல்லாரும் கொதிச்சு எழுந்தா என்ன நடக்குங்கிறது இந்த நாடு தாங்காது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு இவர் கொண்டு வந்து விட்டுருவாருங்கிறது ரொம்ப வேதனை. ஏற்கனவே இந்த கட்சி ஏற்கனவே ரெண்டு அணியா இருக்கு, இன்னும் அடுத்தால மூன்று அணி. அவர் பா இன்னைக்கு வந்து ஒரு தொண்டர்கள்லாம் சேர்ந்து கட்சி வளர்ச்சிக்காக பாடு பாடுபடணும். அப்படி தப்பு இப்படி தப்பு, அவர் அதை பண்ணார் இதை பண்ணாருன்னு இவ்வளோ பண்ணுறவரே நீங்கள் இத்தனை நாள் கூட வச்சுருந்தீங்க. நீங்கள் ஆட்சியில் இருக்க வரைக்கும் அவர் இவ்வளோ மோசமானவர்னு உங்களுக்கு தெரியாதா? அப்போ இது வந்து அப்போ உங்கள் சுயநலத்துக்காக இப்போ என்ன வேணாலும் செய்வீங்க. இப்போ இருக்கக்கூடிய சூழலில் என்ன கூட இருக்கவங்களுக்குலாம் சொல்லுவேன், இப்போ இருக்கக்கூடிய சூழலில் வெண்மதி, இப்போ இருக்க சூழ்நிலையில் ஓபிஎஸ் சின்னம்மாவை வந்து சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் எப்படி சொல்லுங்க? இல்லை அது வந்து அம்மா வந்து எப்படி தெரியுமாங்க, அம்மாவை நான் அம்மா வந்து எப்படின்னா தொண்டர்களோட முடிவு, தொண்டர்களுக்காகவே வாழ்த ஒரு தலைவினா அது வந்து அம்மா தான். அதில் தொண்டர்களோட விருப்பம் என்னவோ அதை அம்மா ஏற்றுக்குவாங்க. பட் இதெல்லாம் வந்து காலந்தாங்க முடிவு செய்யணும். அம்மா வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க, வெளியே வந்த நாள் அது பெங்களூரை விட்டு வெளியே வந்து அந்த காரை விட்டு கூட இறங்கலை, காரில் பயணிச்சுக்கிட்டு இருக்கும்போது அம்மா சொன்ன வார்த்தை என்ன, எல்லாரும் வாங்க ஒன்றிணைவோம், கழகத்தை வந்து ஒன்னாக்கி நம்ம ஜெயிக்க வைப்போம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க எப்பவுமே ஒன்னாக்கணும் தானே நினைப்பாங்க, இப்படி எல்லாரையும் பிரிச்சு விட்டுடணுமா நினைப்பாங்க. நம்ம எல்லாரோட இன்னைக்கு அவங்களுக்கு எவ்வளவு வலிக்கும் தெரியுமா? ஏன்னா இந்த பார்ட்டி ஆபீஸ் வந்து அவங்களுக்கு தான் தெரியும், இந்த பார்ட்டி ஆபீஸ் எவ்வளவு பொக்கிஷம்னு சொல்லி. ஏன்னா அவங்க வந்து தலைவர் இல்லாத காலத்துல இதே மாதிரி கட்சி கஷ்டப்படும் போது அம்மா கூட பயணிச்சு அம்மாவுக்கு பக்க பலமா இருந்து அம்மாவோட போர்ப்படை தளபதியா இருந்து இன்னைக்கு இந்த பார்ட்டி ஆபீஸ் மீட் எடுத்து அவங்க வந்து அந்த கட்சியை வந்து காப்பாத்தி கொடுத்தவங்க வந்து புரட்சி தாய் சின்னம்மா. அவங்களுக்கு இன்னைக்கு எவ்வளவு ஒரு வலி நிறைந்த நாளா இருக்கும் தெரியுமா? இதுக்காகவா நம்ம அக்கா கஷ்டப்பட்டாங்க, இதுக்காகவா நாம கஷ்டப்பட்டோம், அந்த அம்மா எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாங்க. ஆனா இப்படிப்பட்ட சூழல் நீ கால்ல நீங்க அவங்க பேட்டியை பாருங்க, அவங்க முகத்துல அவ்வளவு வேதனை இருந்தாலும் அந்த வேதனையை தாங்கிக்கிட்டு திருப்பியும் இந்த கட்சியை நான் ஆட்சி கட்டில அமைப்பேன், இதை நான் எங்க அக்காவுக்கு தங்கையா செய்வேன் அவங்க சொல்றாங்களே, அதுதாங்க, அதுதான் வந்து அந்த தலைமைக்கு இருக்கவளாகு. நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, எல்லாத்தையும் நான் சரி பண்ணுவேன் அப்படிங்கறதுதான் வந்து புரட்சி தாய் சின்னம்மாவோட எண்ணம்.